தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிஏ படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நவம்பர் சீசனுக்கான ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து சிஏல ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குரிய வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லாமல் எல்லா விஷயங்களுமே கிளியர் ஆகும். இதில் நம்ம பேச போகிறது ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எப்போது, எந்தெந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதணும், எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபீஸ் எவ்வளோன்ற எல்லா டீட்டெயிலும் இதில் தெளிவாக ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விஷயம் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். அருங்க முக்கியமாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ச்சியான எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் தொடர்பான ரிஜிஸ்ட்ரேஷன், எலிஜிபிலிட்டி அனைத்து விவரங்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ICAI, இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த சிஏ எக்ஸாம் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே நமக்கு தெரியும். இந்த சிஏ ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே சீசன் இப்போ வந்து நடக்க போகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிப்ரவரி 5. இது வந்து பிப்ரவரி 5 நமக்கு ஸ்டார்ட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 டு ரிஜிஸ்டர் மே சீசனுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 26 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து மார்ச் 4 வரைக்கும் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுடைய லேட் ஃபீஸ் அப்படின்னு ஒரு சார்ஜஸை வாங்குவாங்க. ஆக்சுவல் ஃபீஸ் என்னன்றதை நான் பின்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா லேட் ஃபீஸும் அதில் சேர்ந்து வரும். அதை நீங்கள் பார்த்துக்கணும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இது இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு, இதெல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லிங்க், இதெல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் க்ளீனாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் முதல்ல வந்து போர்டு ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிற இந்த 4 மாத படிப்பை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும். இது ஒரு கட்டாயம். இது எப்படின்ற விவரங்கள்லாம் இந்த வீடியோ முழுக்க நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த சிஏ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதுமே ஓப்பனில் தான் இருக்கும். இருந்தாலும் மே 2020 தேர்வு வந்து சிஏ ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே 2019 டிசம்பர் 31 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது மே 2020 எக்ஸாமுக்கு வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுற டேட் ஏற்கனவே முடிஞ்சிச்சு டிசம்பர் 31 2019. இது தவிர 2020 ஜூன் 30 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க எல்லோரும் வந்து நவம்பர் மாதம் வர எக்ஸாமுக்கு எழுத முடியும். ஸோ இதுதான் கண்டிஷன். அதுக்காக தான் வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நமக்கு ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே சீசனுக்கு வந்து ஏற்கனவே 2019 டிசம்பர் 31 முடிஞ்சிடுச்சு. அடுத்ததான் நவம்பர் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனுடைய லாஸ்ட் டேட், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 2020. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக பண்ணுறது. அப்போ நவம்பர் மாதம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இது வந்து 2020 நவம்பர் மாதம் நான் சொன்னது. இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே புரியலாட்டம் பரவாயில்ல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதை மீறி உங்களுக்கு புரியல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பொதுவாக வந்து சிஏ ஃபவுண்டேஷன் காண்டாக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஆஃப்லைன் மோடில் தான் நடக்குது. ஆஃப்லைன் மோடில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பர்லேயும், இன்னொன்று மேலேயும் நடக்குது. மேல ஃபஸ்ட்லேயே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நவம்பர்லேயும் நடக்குது 2 எக்ஸாம். இது சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை ரிஜிஸ்டர் ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்காக ஒரு தடவை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து வேலிட் வந்து பார்த்திங்கன்னா 3 வருடங்கள் வரைக்கும் வேலிட் உண்டு. நமக்கு 3 இயர்ஸ் வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் வேலிட் அந்த நீங்கள் வந்து 3 வருஷம் ஃபஸ்ட் இயர் எழுதுறீங்க, எலிஜிபிள் ஆகலை, திரும்ப 1 வருஷம் எழுதுறீங்க அப்படின்னா அதே ஃபீஸ் பே பண்ணால் போதுமா, இல்லை புதுசாக ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரீவேலிடேஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒரு ஃபீஸ் மட்டும் கட்ட வேண்டியது வரும். ஃபுல் எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் வராது. ஆக்சுவலி ஃபுல் எக்ஸாம் ஃபீஸ்ன்றது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. சரி, இப்போ அடுத்து எலிஜிபிலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி மே எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
மே மாதம் 11, 13, 15, 17 இந்த தேதியில் தான் வந்து நடந்தது. இது எல்லாமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனும் இதே ப்ராசஸில் தான் நடந்தது. ஸோ எல்லா கேண்டிடேட்டுமே மஸ்ட் ஹேவ் பாஸ்டு 12th ஸ்டாண்டர்ட், அது மஸ்ட்டு. ஃபவுண்டேஷனுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் போதும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது. மஸ்ட் ஹேவ் ரிஜிஸ்டர்ட் சிஎஃப் ஃபவுண்டேஷன் பை December 31 ஃபார் மே எக்ஸாம், June 30 ஃபார் நவம்பர் எக்ஸாம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் அப்படின்றது. ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 மந்த்ஸ் ஸ்டடி பீரியட் பிஃபோர் அப்பியரிங் தி ஃபவுண்டேஷன் எக்ஸாம். அது ஞாபகம் வச்சுங்க, ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து 4 மாதம் கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் அப்போ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றதுனால அந்த ஒரு கண்டிஷனையும் வச்சுருக்காங்க. சரி, இப்போ நாம் அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஸ்டெப் இருக்குது, நான் பொறுமையாக எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை இந்த வீடியோவை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிடுங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து ICAI.org அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போயிடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஸ்டூடெண்ட் அண்ட் கிளிக் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வேணால் நியூ பேஜ் ஒன்று ஓப்பனாகவும் அந்த நியூ பேஜில் கிளிக் ஆன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் டு ஃபவுண்டேஷன் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க புது கேண்டிடேட் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆன் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் டைம் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் கிளிக் ஆன் தி ரெஸ்பெக்டிவ் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 5வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் என்டர் நேம் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இமெயில் நேஷனாலிட்டி அண்ட் எக்ஸட்ரா அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க தான் வந்து திரும்ப அதாவது செகண்ட் டைம் பண்ணுவாங்க, செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம் பண்ணுறவங்க அதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் திரும்ப வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் கிளிக் ஜென்ரேட் ஓடிபி கிளிக் அண்ட் சப்மிட். நீங்கள் வந்து ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்க, ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணுறது அடுத்த பேஜில் வரும், அது வந்து ஓடிபி என்டர் பண்ணுறது 7th ஸ்டெப்பு. 8th ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் கிளிக் பட்டன் ஓகே ஆஃப்டர் வெரிஃபிகேஷன், முக்கியமாக அதுதான் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சைக்கிள் ஆன் தி கிளிக் அப்ளை ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் ஐடி எல்லாமே வந்திருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக லாகின் பண்ணி மறுபடியும் உள்ளே போகணும். அப்படி உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் 10th ஸ்டெப்பில் பர்சனல் டீட்டெயில் ஃபாதர் நேம் மதர் நேம் அட்ரஸ் பின்கோட் அண்ட் எக்ஸட்ரா உங்களோட எல்லா டீட்டெயிலுமே அதில் நீங்கள் கொடுங்க. 11th ஸ்டெப்பாக வந்து உங்கள் ஃபோட்டோலாம் தயாராக வச்சுருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த ஒரிஜினல் சிக்னேச்சர் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி தயாராக வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் சொல்லியிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தயாராக வச்சுருங்க. அதுக்கப்புறமா கிளிக் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட் ஃபீஸ் ப்ராசஸ் போகும். இந்த பேமெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே முடிச்சிருங்க, ஆன்லைனில் ஆஃப்லைனில் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சேவ் பண்ணி பத்திரமா வைக்கணும், உங்கள் ஃபர்தராக ரெஃபரன்ஸுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அடுத்ததாக நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிஏவுடைய ஃபவுண்டேஷன் ஃபீஸ் டீட்டெயில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபீஸ் வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது தான், எவ்வளோன்றது பாருங்கள். மொத்தத்தில் எவ்வளோ வருது நான் கடைசியாக சொல்கிறேன், அதனோட ஸ்ப்ளிட்டப் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காஸ்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ராஸ்பெக்டஸ்ன்றது 200, நம்ம வந்து இந்தியன் மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே இந்தியனுக்கு தான். சப்போஸ் வந்து ஃபாரினாக இருந்ததுன்னா உங்களை டாலரில் பே பண்ண வேண்டியது வரும். இந்த 200 நாம் பண்ணால் அவங்க வந்து 20 வந்து $20 வந்து பே பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்றது 9000, நமக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு $700 வந்து பண்ணணும். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் ஜேர்னல் ஆப்ஷனல் ஃபார் 1 இயர், இது ஆப்ஷனல் தான், 200 தேவை இருந்தால் கட்டலாம். அதே போல் சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர் ஜேர்னல் இதுவும் 1 இயர் தான், இதுவும் ஆப்ஷனல், இது வந்து 400, அதாவது 600 வந்து ஆப்ஷனல் இருக்குது, தேவைன்னா பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். இதுக்கு இதெல்லாமே சேர்த்து டோட்டலாக இந்த ஆப்ஷனல் நான் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9800 நாம் பே பண்ணணும். இந்தியன்ஸு ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதாவது NRIலாம் வராங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா $780 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனல் 600 தேவையில்லை, நீங்கள் கட்ட வேணாம் நினச்சிங்கன்னா கட்ட தேவையில்லை. அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து 9200 மட்டும் பே பண்ணால் போதும். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபவுண்டேஷன் ஃபீஸு,
அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அது தனியாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எவ்வளோ வரும்ன்றது நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது எதுக்காகனா ஃபீஸை மட்டும் நான் சொல்லலை, அப்ளிகேஷன் ஃபார்மே நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோவே இவரும் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸுக்கு பெருசாக வந்துடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் அதை கொடுக்குறேன். அதனால தான் இந்த வீடியோவில் நான் அதை கொடுக்காமல் இருக்கேன். ஸோ கண்டினியூ நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் மேலும் பல டீட்டெயிலில் இந்த சிஏ தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி